தமிழகத்தில் ஏற்கனவே ஒருவர் கோவிட் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சென்னையில் மேலும் ஒருவருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளாா் சென்னையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியிலிருந்து சென்னை வந்த நபருக்கு நடத்தப்பட்ட சோதனையின் போது இது தெரிய வந்ததாக கூறினார் அந்த நபர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறப்பு பிரிவில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தில்லியிலிருந்து சென்னை வந்த அந்த இளைஞர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பது குறித்து விசாரித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் கோவிட் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே கோவிட் பரவாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசுடன் இணைந்து ரயில்வே நிர்வாகம் எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் உட்பட முக்கிய ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு ரெட் தெர்மோமீட்டர் கருவி மூலம் சோதனைக்கு உட்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டுமென்று அறிவுறுத்தினாா் மத்திய அரசின் வழிகாட்டுதல் அறிவுரைப்படி மார்ச் ஒன்றாம் தேதி வரை இந்த சோதனை நடைபெறும் என்றும் அவர் கூறினார் முகக்கவசம் கிருமி நாசினி இன்ஃபிராரெட் தெர்மோமீட்டர் ஆகியவற்றை அதிக விலைக்கு விற்கக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் அண்டை மாநிலங்களிலிருந்து வருவோரின் மூலம் கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து திருவள்ளூரில் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பொது இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்படுவது மற்றும் சுங்கச்சாவடிகளில் பயணிகளுக்கு தெர்மல் ஸ்கேனர் மூலம் பரிசோதிப்பது உள்ளிட்ட பணிகளை ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் காய்கணி அங்காடிகளை மூட எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் முனைவர் கார்த்திகேயன் கூறியுள்ளார் கோவிட் தொற்றை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவை மூடப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்